ஹலோ யூஎஸ், இனி நம்ம கோட் கியாஸ் எபிசோட் 6 ரிவ்யூ பார்த்தா பார்க்க போறோம். எபிசோட் 5 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. வீடியோ கூட பொறுத்து முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல பிரிட்டனோட எம்பரர் காட்டுறாங்க, அதாச்சு பிரிட்டனோட ராஜாவை காட்டுறாங்க. அந்த ராஜா கிட்ட யாரோ ஒரு சோல்ஜர் வந்து பிரின்ஸ் க்ளோவிஸோட பாடி வந்திருக்கு, வந்து பாருங்க அப்படின்றான். நான் இப்போதான் க்ளோவிஸ் கிட்டே பேசிட்டு இருந்தேன், அப்புறம் அவங்களுக்கு ஷாக் ஆகுது இவர் இறந்தவங்க கூட பேசிட்டு இருக்காருன்னு. அப்போ சொல்றாரு அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா நடந்தே ஆகணும் அப்படின்றாரு. இப்போ சுசாக்கோவை காட்டுறாங்க. சுசாக்கோ இப்போ பிரிட்டன் ஸ்டூடெண்ட் ஆயிட்டான். கிளாஸ்ல இருக்க பிரிட்டன் ஸ்டூடெண்ட், மற்ற பிரிட்டன் ஸ்டூடெண்ட் என்ன பேசுறாங்க, இவன் ஒரு லெவன் ஆச்சு, இவங்க என்ன பண்றான், இவன் பிரின்ஸ் க்ளோவிஸ் கொண்டவ. இன்னொருத்த சொல்றாங்க இல்ல இவர் சஸ்பெக்ட் தான், பிரின்ஸ் க்ளோவிஸா வேற ஒருத்த கொண்டா ஜீரோ கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பொண்ணு என்ன சொல்லுது, இவன் டெரரிஸ்டா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுது. காலேஜ் பக்கத்துல இருக்கு, இது சொன்ன உடனே யோசிக்குது நம்ம டெரரிஸ்ட் இருந்தா என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு. அந்த நீனா பொண்ணு என்ன சொல்லுது, அதாவது ஸ்டூடெண்ட் கவுன்சில் இருக்கு நீனா பொண்ணு என்ன சொல்லுது, இவன் ஒரு டெரரிஸ்ட் ஆச்சு, இவன் ஒரு கொலகாரனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கு. அவன் பக்கத்துல இருக்க ரிவல்ஸ் என்ன சொல்றான், இல்ல அவர் ஆனரி பிரிட்டானியன் இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீனா பொண்ணு. ஷேலி அவங்க கிட்ட பேசும்போது உடனே ரிவல்ஸ் கைப்பிடிச்சு இல்ல அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடு இப்பதானே வந்திருக்கான் அப்படின்னு சொல்றான். அப்போ லெல் வச்சு அவனை கண்டுக்காத மாதிரி வெளியே போயிட்டு அவன் காலர் சீக்கு காட்டுறான். இதை சுசாக்கு பார்க்கறான், சுசாக்கு பார்த்துட்டு மொட்டை மாடி போறான். மொட்டை மாடி போனால் லில்ஸ் அங்கே நிற்கிறான். ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிக்னல் யூஸ் பண்ணும், பரவாயில்ல இங்கே ஞாபகம் வச்சுக்கே அப்படின்றா லில்லு. இந்த மாதிரி மொட்டை மாடிக்கு வந்து பேசிய ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்றா சுசா. பரவாயில்ல நீ நல்லா இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்றா சுசாக்கு. உன்னால தான் நான் உயிரோட இருக்கேன், நீ அங்கே மட்டும் இல்லைனா என்னத்துக்கு செத்துருப்பேன் அப்படின்றா லில்லு. உன் கூட ஒரு பொண்ணு இருந்துச்சு அது என்னாச்சு அப்படின்னு கேட்கறான். அப்போ லில்லு சொல்றான் அந்த சண்டேல நாங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சு போயிட்டோம் அப்படின்றா லில்லு. ஆனா உனக்கு தெரிஞ்சிருக்குமே அந்த பொண்ணு எங்க போயிருக்காங்க அப்படின்னு கேட்கறான். உடனே சுசாக்கு என்ன சொல்கிறான், இல்லை எனக்கு தெரியல அவன் எங்கே போனான்னு, ராயல் கார்டு யூனிட் மட்டும் தான் தெரியும் அவன் எங்கே இருக்கானு அப்படின்றான். ஓ ஓகே அப்படின்றான் லில்லு. சரி இன்னும் நான் லெலுஸ் கூப்பிடலாமா அப்படின்னு கேட்குறான் சுசாக்கு. அப்போ லெலுஸ் சொல்கிறான், இல்லை பரவாயில்ல என் பேர் லெலுஸ் வி பிரிட்டானியா இல்லை, இப்போ ஒரு லெலுஸ் ஆம்பிஸ் தான், நான் ரெக்கார்டை மாற்றிட்டேன் அப்படின்றான் லில்லு. லெலுஸ் கேட்குறான், சரி உன் கோட்டில் என்ன நடந்துச்சு, இப்போ இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்குறான் லில்லு. எனக்கு மேலே சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு, நான் நீ படிக்கிற ஸ்கூலுக்கு வரேன் நினச்சு கூட பார்க்கல அப்படின்றா சுசாக்கு. உள்ளே இருக்கிறவங்க எனக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு 17 வயசு பையன் ஸ்கூலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டாங்க. என்ன இப்போ நனலி காட்டுறாங்க, நனலி க்ளோஸ் வரைஞ்ச பெயிண்டிங்லாம் பார்த்துட்டு இருக்கா. அங்கே இருக்கிறவர் கேட்டால் இதெல்லாம் க்ளோஸ் தான் வரைஞ்சானா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கணும்னா லெலச்சும் அவனோட ஃபேமிலி, அதாச்சு லெலச்சும் அவங்க அம்மா அவன் தங்கச்சி இருக்கிற ஃபோட்டோ அவன் வரைஞ்சி வச்சிருக்கான். அவன் பெயிண்டிங் தொட்டு பார்த்துட்டு என் அண்ணன் மாதிரி அழகாக இருக்குது அப்படின்றா அவன். கொர்னிலையோட ஆர்மி ஜாப்பனீஸ் டெரரிஸ்டோட பேச ஒன்றுனா அழிச்சிட்டு வருது. ஆனால் அவங்க என்னன்னா ஒரு மலைப்பகுதியில் இருக்காங்க, அந்த மலைப்பகுதியில் அவங்க கிட்ட அட்வான்டேஜ் நினச்சி டேங்க்ஸ் வச்சு சண்டை போட்டுருக்காங்க. ஆனால் இப்போ கொர்னிலையா வந்து அந்த டேங்க்ஸை ஈஸியாக பஸ்பம் வைக்கிறா, பழைய காலத்து வெப்பன் யூஸ் பண்ணுறாங்க முட்டாளங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக அந்த டேங்கை உடச்சி எடுத்துடுறான். உடச்சிட்டு அவங்க மெயின் பேஸ் உள்ளே போய் லெவன்ஸ் இங்கேருந்து இங்கே ஜீரோ எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்குறான். அந்த ஜாப்பனீஸ் மக்கள் என்ன பண்ணுறாங்க, அதாச்சு அந்த ஜாப்பனீஸ் டெரரிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, டென்னு அழுகணும்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இவன் அவ்வளோ பேர் கண்ணு எடுத்துட்டு அந்த லெவன்ஸை சொல்லி தள்ளிடுறான். இப்போ நனலி காட்டுறாங்க, நனலி லெலச்சா நான் திரும்பி வந்துட்டேன் அண்ணா அப்படின்றா. ஓகே ஓகேவா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காவா அப்படின்றான். என்ன சர்ப்ரைஸ்னு பார்த்தா அவன் கண்ணாலேயே சுசாக்கு வர சொல்கிறான். சுசாக்கு வந்து அவன் கை தொட்டு பார்க்குறான். அவளும் அவன் கை தொட்டு பார்த்துட்டு நல்ல வேலை நீ உரடா இருக்க, நீ உரடா இருப்பேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சந்தோஷப்படுறான். சுசாக்கு சொல்கிறான், நம்ம சந்திச்சே ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்றா சுசாக்கு. நனல் கேட்குறா, சரி சொல்லு இந்த நைட்டு எங்க கூட தங்கவில்லை அப்படின்றான். அப்போ லெலுஸ் சொல்கிறான், அவன் இந்த ஸ்கூல்லேயே சேர்ந்துட்டான் ஸோ இங்கே தான் தங்க போகிறான் அப்படின்றான். அப்போ சுசாக்கு சொல்கிறான், நானும் மிலிட்டரியில் தான் இருக்கேன் அதனால் இங்கே இருக்க முடியாது அப்படின்றான். நனல் சொல்கிறான், என்னது இன்னும் மிலிட்டரியா இருக்க அப்படின்றா. சுசாக்கு சொல்கிறான், கவலைப்படாத நான் இன்ஜினியரிங் கோரில் தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆபத்துலாம் இல்லை அப்படின்றான். அப்போ லெலுஸ் பார்த்துட்டு, ஓ இன்ஜினியரிங் கோரில் இருக்கியா சூப்பர் அப்படின்றான். அப்போது லெலுஸ் எழிஞ்சு அவனுக்கு டீ எடுத்து கொடுக்க கிச்சனில் போகிறான். கிச்சனில் போனால் அங்கே சீட்டு இருக்கு, அந்த சீட்டு போனோம் அவனை பார்த்துட்டு அவன் ஒரு பிரிட்டன் சோல்ஜர் பரவாயில்லையா நீ நம்புறது அப்படின்றான். அப்போ லெலுஸ் சொல்கிறான், பரவாயில்ல அவனோட பழைய ஃப்ரெண்டு தான் அப்படின்றான். இப்போ ஜெரமாயை காட்டுறாங்க, ஜெரமாயாவை ரிலீஸ் பண்ணுறாங்க, கொர்னிலியோட சோல்ஜர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போது ஜெரமாயை சொல்கிறான், என்ன நம்புறீங்களா இப்பயாச்சும் நம்புறீங்களா அப்படின்றான். கோர்ட்டுக்கு வேணாலும் நம்பலாம் ஆனால் நாங்கள் நம்ப மாட்டோம் ஆரஞ்சு பாய் அப்படின்றான் கில்ஃபர்ட். என்ன ஏதோ ஒரு உண்மை ஆனால் உன்னால் தான் ஜீரோ தப்பிச்சு போனான் அப்படின்றான், உங்களால் தான் நடந்துச்சு அப்படின்றா கில்ஃபர்ட். இந்த தப்புனால உன்னை 3 ரேங்க் டிமோட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. உனக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது, திருப்பி ஒரு பைலட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன், இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா ஒரு ஆரஞ்சு ஃபார்ம் வச்சு நடத்துகிறேன், எது நீயே சொல்லு அப்படின்றான். இப்போது சுசாக்கு லெலுச்சோட ரூம் விட்டு வெளியே போகிறான். அப்போ கேட்குறான், லெலுச் நீ அப்பப்போ இந்த மாதிரி வந்துட்டு போ அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றான் லெலுச். அப்போ சுசாக்கு சொல்கிறான், நம்மளை விட்டு தள்ளியே இருக்கணும், நீங்கள் ராயல்ட்டிங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றான். அப்போ லெலுச் சொல்கிறான், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நீ அன்னைக்கு பண்ண மாதிரி திருப்பி இட் பண்ணுறல அப்படின்றான். இப்போ நீங்க என்ன கவனிக்கணும்னா, ஜீரோவா இருந்து சுசாக்கு ஒரு வாட்டி காப்பாத்தினான், ஆனா சுசாக்குக்கு இவன் தான் லெலுச் அப்படின்னு தெரியாது. லெலுச் அதை மறந்துட்டு நீங்க மாதிரி விட்டு போறே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தானே ஆபத்துல சொல்லிட்டான். அப்புறம் சுசாக்கு எப்பனா அவனை விட்டு போனேன் இன்னைக்கு சொல்ற அப்படின்னு கேட்டோன்னே, இல்ல இல்ல ஒண்ணு இல்ல அப்படின்றான் லெலுச். சரி நான் அப்புறமா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுசாக்கு கிளம்பிடுறான். இப்போ சுசாக்கு திரும்பி கிளாஸ் உள்ள போறான். அவன் கிளாஸ் உள்ள போனவனே கிட்ட இருந்த சத்தம் அப்படியே அமைதி ஆயிடுச்சு. எல்லா ஸ்கூல்ல நடக்கிற மாதிரி ஒரு வெளியாளனால அவன் லாக்கர் ரூம்ல அவன் ஷர்ட்ல எல்லாத்தையுமே பெயிண்ட் அடிச்சு விட்டுறானுங்க. வெளியே போ நீ வெளியாளு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுறானுங்க. ஸோ அந்த ஜாப்பனீஸ் டெரரிஸ்ட் அதாச்சு ஓகி ஏற்கனவே லெலுஸ் கூட சண்டை போட்டவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி இன்னொரு ஃபேக்ஷனும் போய் அழிஞ்சு போச்சு கோர்னிலியாவில் நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்றான். ஜீரோ என்ன சொல்கிறான்னா, இல்லை இப்போதைக்கு எதுவும் செய்யணும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறான். அப்போ லெலுச் யோசிக்கிறான், இவன் ரொம்ப நம்மகிட்ட ஃபேமிலியராக பழகிறான், நம்மகிட்ட நம்ம லிமிட்டை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான்.
இப்போ லெலூச் ஜெனரலாக பார்க்கும்போது சுலாக்கு எதோ கழுவிட்டு இருக்கான். பார்த்தா அவனோட டிஷர்ட்ல இந்த மாதிரி வெளியே போ அந்த மாதிரி சொல்லிட்டு ஸ்ப்ரே பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஒரு பீஸா டெலிவரி பாய் போய் டெலிவரி பண்றான். அவன் பில் அடிக்கிறதுக்குள்ளே கற்று தருக்குது யாருன்னு பார்த்தா சீட்டு. அந்த சீட்டு போனால் அந்த பீஸா வாங்கிட்டா ஒரு மூளை போகுது. இப்போ லெலூச் என்ன பண்றான், அவனோட ஜீரோ மாஸ்கை எதுக்குள்ளேயே ஒழிச்சு வைக்கிறான். இந்த பொண்ணு அந்த பீஸா வாங்குறதுக்குள்ளேயே ஒரு பூனை அவளுக்கே தெரியாம உள்ள போயிடுது. ஏதோ ஒரு சூட்கேஸ் மாதிரி இருக்கிற டப்பால அவனோட ஜீரோ மாஸ்கை ஒழிச்சு வைக்கிறான். இந்த பூனை அவனுக்கே தெரியாம அந்த டேபிளுக்குள்ள போய் ஒழிஞ்சிக்குது. இப்போ நனலி டீ ரெடி ஆயிடுச்சு வா லெலூச் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிடுறான். லெலிச்சும் சரி நான் வரேன்னு சொல்லிட்டு நனலி கூட போயிடுறேன். திரும்பி அவனை பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த பூனை என்ன பண்ணுது, அந்த பேகன் வண்டி பாக்குது. அந்த பேகன் வண்டியா தலையை விட்டு பாக்குது. தலை வட்டி என்ன ஆகுது, அந்த ஹெல்மெட் அந்த பூனை தலை மாட்டிக்கிது. இந்த சீட்டு போனா அது கவனிக்கவே இல்லை. இது என்ன பண்ணுது, பீச்சா சப்ளை வண்டி திரும்பறதுக்குள்ள அந்த பூனை அது கால் வழியா உள்ள போயிடுது. இப்ப லெலிச்சும் அவன் தங்கச்சியும் பேசிட்டு இருக்காங்க. அவன் பேசிட்டு இருப்ப வெளில பார்த்தா ஒரு பூனை ஜீரோட ஹெல்மெட் மாத்திட்டு போயிட்டு இருக்கு. இவன் பார்த்துட்டு சம கத்து கத்துறான், என்னடா அது பூனை தலை ஜீரோ மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை தொத்திட்டு வர்றான். நனலி நனலிக்கு ஒரே ஷாக்கு, இவன் இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தே இல்லையே, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். லெலிச் அந்த பூனையை தொத்திட்டு ஓடிட்டு இருக்கான். நான் கண்டிப்பா ஒரு பூனையால ஜெயிலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தொட்டி ஓடிட்டு இருக்கான். அந்த பூனையை டி பிசாச எங்க ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு லெலிச்சா அது பின்னாடி போயிட்டு இருக்கான். சீட்டு ஹாயா பீச்சா சாப்பிட்டு ஜன்ல இருந்து பாக்குது. இது ஏன் தப்பு ஒண்ணு இல்லையே, நான் ஒண்ணு பாக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என் தப்பு இல்ல சொல்லி சொல்லிட்டு பீச்சா சாப்பிட்டு இருக்கான். இந்த நனலி முந்திரி கொட்டை என்ன பண்ணுது, ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடன்ட் கிட்ட போய் என்ன சொல்லுது, இந்த மாதிரி லெலிச் பெரிய ஏதோ பொக்கிஷத்தை விட்டுட்டான் போல, அவனுக்கு பிரஷான பொருளை விட்டுட்டான் போல, அதனாலதான் அவன் ரியாக்ஷன் இப்படி கொடுத்து நான் பார்த்தே இல்ல, அப்ப ஏதோ ஒன்று பிரஷா இருக்கும், நீங்க ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு அந்த பூனை படிக்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் கிட்ட கேட்கறான். உடனே அவர் என்ன சொல்றான், ஒருவேளை ஏதாச்சும் ஒரு பொண்ணு கொடுத்த லவ் லெட்டரா இருக்குமோ இல்ல ஏதாச்சும் கவிதையா இருக்குமோ, கண்டிப்பா ஏதாச்சும் சீக்கிரட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அப்ப சரி நான் பாத்துக்கிறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றா ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட். லெலிச் அந்த பூனையை தொத்திட்டு ஓடிட்டு இருக்கான். ஓடிட்டு இருக்கும்போது யோசிக்கிறான், அந்த டெரரிஸ்ட் இப்ப என் கூட இருந்தா ஈஸியா அந்த பூனையை சுத்தி வச்சு பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஒருவேளை காலன் கிட்ட கேட்கலாமா, அப்போ இல்ல இல்ல அவளுக்கு ஏற்கனவே என் மேல சந்திக்க இருக்கு, இப்ப கூப்பிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் ஓடுறான். நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையை தொத்திட்டு ஓடிட்டு இருக்கான். பையன் என்னதான் முக்கி முக்கி ஓடினாலும் கீழே உள்ளறான், கீழே ஊந்து வர்றான், எதுவுமே பண்ண முடியல. அந்த பூனை அவனுக்கு டிமே கொடுத்து ஓடிட்டே இருக்கு. இப்போ அந்த பூனை கிளாஸ் ஹால்ல ஓடிட்டு இருக்கு. கிளாஸ் ஹால்ல யாருமே பார்க்கல, ஆனா ரெண்டு பூனைங்க அந்த பூனையை பார்த்துருது. பூனை ஜீரோட ஹெல்மெட்டை போட்டுருந்த பாத்துட்டு, ஏய் அந்த ஹெல்மெட் ஜீரோ மாதிரி இல்ல, இதை நான் மட்டும் தான் நினைக்கிறேன், இல்ல உனக்கு அப்படி தெரியா, இது ஜீரோ ஹெல்மெட் மாதிரி இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த பூனை அப்புறம் ஓடிது. லெலிச் பின்னாடி தொத்திட்டு வரலாம், அதை பார்த்துட்டு நீங்க ரெண்டு பேரும் அந்த ஹெல்மெட் பாத்துட்டீங்களா, அந்த பொண்ணுங்க ஆமான்னு சொல்லுது. ஆமான்னு சொல்றது என்ன பண்றான், கியாஸ் பவர் அந்த ரெண்டு பொண்ணுங்க மேலே யூஸ் பண்றான். யூஸ் இங்க பார்த்தது எல்லாத்தையும் மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கியாஸ் பவர் ரெண்டு பொண்ணுங்க மேலே யூஸ் பண்ணிட்டு அவன் திருப்பி அந்த பொண்ணை தொத்துறான். இப்போ ஸ்பீக்கர்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போகுது, இது ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட், நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா உங்களோட வேலை எல்லாத்தையும் நிறுத்திங்க, நம்ம கேம்பஸ்ல ஒரு பூனை சுத்திட்டு இருக்கு, அந்த பூனை யார் குடிக்கிறாங்களோ ஸ்டூடெண்ட் கவுன்சில் இருந்து ஒருத்தர் கிட்ட உங்களுக்கு கிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டவனே அவளுக்கு உதறி போட்டுச்சு. அங்க இருந்து தமுனிக்கிலே வந்துடுறான். இது கேட்டவனே காலனிக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு, ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்டா யாரா இருக்கும், ஐயோ நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்தா பசங்க கும்பல், ஏன்னா உங்ககிட்ட ஒரு கிஸ் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேட வர ஆரம்பிச்சிட்டானுங்க. இது கேட்டவனே என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் இப்படி இருக்கும் நினைச்சு கூட பாக்கல, அந்த பூனை நானே தேடி கண்டுபிடிச்சு சொல்லிட்டு அவளே தொடர்த்தி ஓடுறான். இந்த நியூஸ் பொண்ணுங்களா கேட்டு ஒரு வேலை லெலிச்சு லெலிச்சுக்கிட்டே கிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களை தொத்த ஆரம்பிக்குதுங்க. இப்போ அந்த மொத்த ஸ்கூலுமே அந்த பூனை தேடிட்டு இருக்கு. அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் நனலிக்கிட்ட மைக் கொடுத்துட்டு அந்த கேட்டை பத்தி என்ன தெரியும் சொல்ல அப்படின்றாங்க. அந்த பூனை ஒரு மாதிரி நடந்துச்சு, ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த பூனை காலில் அடிபட்டிருக்கும், அந்த பூனை காலில் கட்டுப்பட்டுருக்கும் அப்படின்றா நனலி. அந்த வெள்ளை சயின்டிஸ்ட் வெளில நிற்கிறாங்க, என்னன்னா இப்போ வெளில நிற்கிற வெளில நின்றுட்டு என்ன இந்த ஸ்கூல் இப்போ இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான் அந்த சயின்டிஸ்ட். அப்போ சொல்கிறான், சுசாக்கு ஒரு 11 அவனை உள்ளே சேர்த்துட்டாங்க, ஆனால் லான்ச் லைட் உள்ளே சேர்க்க மாட்டேன்டாங்களா சே அப்படின்றான் சொல்லிட்டு. சுசாக்கு எவ்வளோ சேர்த்து பெரிய விஷயம் அப்படின்றான். இப்போ ரிவல்ஸ் என்ன சொல்கிறான், ஸ்டூடெண்ட் கவுன்சில் இருக்கிறவங்க யாராச்சும் அந்த பூனை பிடிச்சா அவங்க கேட்கறவங்க கிட்ட இருந்து கிஸ் கிடைக்குமா அவன் கேட்கறான். அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் என்ன சொல்கிறான், ம் கிடைக்குமே அப்படின்னு சொல்கிறான். அவன் இன்றைக்கு பாரு நான் அந்த கிஸ் வாங்க மாட மாட்டேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்புறான். இப்போ காலன் கிட்டையும் ஷேர்லி கிட்டையும் அந்த பூனை மாட்டிக்கும் போது, ஆனால் அந்த பூனை தெரியாத மாதிரி ஒரு டேபிள் கீழே இருக்கு, டேபிள் கீழே இருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, அது பிடிக்கலான்னு போறப்ப ஷேர்லி நில்லு, நீ ஏன் கீஸ் வாங்கணும்னு ஆசைப்படுற, ஏன் லெலிச்சு லெலிச்சு கிட்டே இருந்து வாங்கணும் ஆசைப்படுறா அப்படின்னு ஷேர்லி பொண்ணு. அந்த காலன் சொல்கிறான், நீ அப்படி யோசிக்கிற. அந்த கான்வர்சேஷன்ல என்ன பண்ணுது, அந்த கேட் நைஸா அவங்க கிட்ட தப்பிச்சு போயிடுது. இப்போ அந்த பூனை ஏதோ ஒரு பில்டிங் மேலே போகுது, அந்த பில்டிங் மேலே போகிறது சுசாக்கு பார்த்துறான். அந்த சுசாக்கு பார்த்துட்டு அந்த பூனை ஏதோ தள்ள மாட்டிட்டு இருக்கு, ஆனால் என்ன மாட்டிட்டு இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிட்டு இருக்கும்போது லெலிச்சை பார்க்குறான். சுசாக்கு அந்த பில்டிங் மேலே இருப்பான், பில்டிங் மேலே இருப்போம் வந்து லெலிச் சொல்கிறான், நில்லு நான் பிடிக்கிறேன் அப்படின்றான். பரவாயில்ல நானே பிடிக்கிறேன், ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் ஆர்டர் விட்டாங்க அந்த பூனை பிடிக்கும், இல்லை இல்லை கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றா லெலிச். சுதாக்கு என்ன சொல்கிறான், இல்லை நீ அத்லெட்டிக் நான் தான் பெஸ்ட்டு, நான் நான் அதை ஈஸியாக பிடிச்சிடறோம் அப்படின்றான். உடனே லெலிச்சா முக்கிய முக்கிய எப்படி ஏறி வரான். இப்போ அந்த பூனை ஒரு கிளாக் டவரில் போகுது, அந்த கிளாக் டவர் பெல்லு கிட்ட இருக்கு. சுசாக்கு என்ன பண்ணுறான், சரின்னு சொல்லிட்டு அதை பிடிக்க போகிறான். அதுக்கு அவனுக்கு பின்னாடியே லெலிச்சு வந்து அந்த ஜன்னல் மேலே ஏறான். ஆனால் அவன் ஏறப்ப என்னாச்சு, அவன் கால் ஸ்லிப் ஆயிடுச்சு, ஸ்லிப் ஆகி கீழே விழ போகிறான். உடனே சுசாக்கு வந்து பார்த்துட்டு சர்க்கிட் வந்து ஹீரோ மாதிரி கையை பிடிச்சிடறான், கையை பிடிச்சி அவனை காப்பாற்றுறான். அவன் லெலிச்சுன்னு கத்ததுனால எல்லாரும் கீழே பார்த்தாங்க, லெலிச்சு காப்பாத்திட்டான், ஒருவேள் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்காங்க யோசிக்கிறாங்க. இவன் என்ன பண்ற மேல பாக்குறான், அந்த பூனை என்ன பண்ணுது, அந்த பில்லுக்குள்ள தலை வட்டதுனால ஹெல்மெட் கீழே விழுந்துது, கீழே விழுந்து பில்டிங் மேல இருக்க ஒரு கொக்கீழ மாட்டேங்குது. இவன் பார்த்தவனே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்போ லெலிச்சும் சுசாக்கும் கீழே வராங்க, கீழே வரப்ப என்ன சொல்றான், சுசாக்கும் மட்டும் வரான். சுசாக்கும் மட்டும் வந்துட்டு பாத்துட்டு, ஆமா இந்த பூனை தானே அன்னைக்கு எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை அந்த கும்பலே அவனை ஒரு மாதிரி பாக்குது, அவன் ஒரு 11 ஒரு மாதிரி பாக்குது. ஷேர்லி பொண்ணு என்ன பண்றா,
சூப்பரா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாராட்டுறான். அப்படியே ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் அதாச்சு ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர் எல்லாம் வந்துட்டு சூப்பரா பண்ண சூப்பரா பண்ண அப்படின்னு பேசுறாங்க. அப்போ ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் என்னன்னு கேக்குறா, அந்த கேட் ஏதோ தூக்கிட்டு போயிடுச்சு, அது என்னன்னு பாத்தியா கேக்குறான். ஆமா நான் பார்த்தேன், ஏதோ தள்ள போட்டுருந்துச்சு, ஆனா என்னன்னு கவனிக்கல அப்படின்றான். அப்போ லெலுச்சா எங்கன்னு கேக்குறா. லெலுச்சா ஏதோ அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் பொண்ணு என்ன சொல்றா, அவன் ஏதோ லவ் லெட்டர் ஏதோ அவனுக்கு எம்பாரிங் பண்ற மாதிரி அவனோட சீக்ரெட் ஏதாச்சும் இருக்கும்னு நினைச்சேன், அதனால தான் அந்த பொண்ணை தொத்த சொன்னேன் அப்படின்றான். அப்போ லெலுச்சிக்கல வந்து ஓ இதனால தான் அந்த பொண்ணை தொத்த சொன்னீங்களா பிரசிடென்ட் அப்படின்னு கேட்கறேன். அப்போ கலான் கேட்கறா, நீங்க ரெண்டு பேருமே ஏற்கனவே சந்திச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கறா. நீனா பொண்ணு அவங்க ஒரு லெவன் எப்படி சந்திச்சிருப்பா அப்படின்னு கேட்கறா. பொண்ணு நன்னிலிக்கு ஒரு பயம் வருது, அதை தடுக்க பாக்குறான். இல்ல நாங்க அப்படின்னு சொன்னோடனே லெலுச்சு சொல்றான், நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு, நாங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்றா. ஓ மேடம் பிரசிடென்ட், நான் கேட்கறேன் பிரசிடென்ட் சிலக்கும் நம்ம ஸ்டூடெண்ட் கவுன்சில் சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்கறான். அந்த பிரசிடென்ட் யோசிச்சுட்டு ம் நீ தான் வைஸ் பிரசிடென்ட், நான் நீ கேட்டு வேணாம்னு சொல்ல முடியுமா, அவனையும் சேர்த்துடலாம் சொன்ன உடனே சுத்தி இருக்கிறவங்களும் சரியான ஷாக்கு. நானலி கிட்ட வந்துட்டு சரி கிட்ட வாங்க ரெண்டு பேரும் அப்படின்றான். சுசாக்கும் லேடிஸும் கிட்ட போறான். கிட்ட போன உடனே நல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் சீக்கில் ஒரு கிஸ் கொடுக்குறான். கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட் கவுன்சில் நீங்கள் தானே பொண்ணை பிடிச்சி, நீங்கள் ரெண்டு பேர் தானே அந்த பொண்ணை பிடிச்சிங்க, அதனால நான் கொடுக்குற கிஸ் வச்சுக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றா. ஸோ எல்லாருமே அவங்களோட பேரை சுசாக்கு கிட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ கூட மேனா அவனை பார்த்து பயந்துட்டா இருக்கு. இப்போ பிரின்ஸ் க்ளோவிஸ்க்கு பிரிட்டானியாவில் அதாச்சு அவன் வீட்டு ஹோம்லேண்ட்லேயே அவனுக்கு ஃபினல் நடத்துறாங்க. அந்த இடத்துல அவங்களோட அண்ணன் தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாருமே ஒன்று இருக்காங்க. இப்போ அவனோட அப்பா அதாச்சு இவங்க எல்லாரோட அப்பாவும் ஸ்பீச் கொடுக்குறாரு. என்னன்னா அவர் வந்தவொடனே லெலுச்சு பேசுறதை பார்த்தவொடனே லெலுச்சுக்கு சரியான கோபம் வருது. அப்போ அந்த ராஜா பேசுறாரு, எல்லாருமே சமமாக படைக்கப்படலை, ஒருத்தங்கிட்ட பலம் அதிகமாக இருக்கும், ஒருத்தங்கிட்ட பலம் கம்மியாக இருக்கும், ஒருத்தர் அழகாக இருப்பான் இன்னொருத்தர் அழகாக இருக்க மாட்டான், ஒருத்தங்கிட்ட நல்ல உடம்பு இருக்கும் ஒருத்தங்கிட்ட நல்ல உடம்பு இருக்காது. இதில் நமக்கு என்ன தெரிய வருது, எல்லாருமே சமம் இல்லை, இந்த சமம் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது, சமம் இருக்கிறது தான் கெட்டது. இந்த மாதிரி இன்இக்வாலிட்டி இருந்தால் தான் அடுத்து ஒருத்தன் சண்டை போட்டுப்பான், ஒருத்தன் போட்டிட்டுப்பான், இதனால எவல்யூஷன் நடக்கும். இந்த மாதிரி முன்னேற்றம் இருந்தால் தான் நாடு வளரும், எல்லாருமே வளருவோம். இந்த ஜாப்பனீஸ் லிபரேஷன் ஆர்மி மாதிரி ஒருத்தங்கிட்ட எல்லாத்தையுமே சமமாக கொடுத்து அவங்க எப்படி வளராமல் இருக்காங்க அந்த மாதிரி நாங்கள் கிடையாது. பிரிட்டன் அப்படி கிடையாது, நாங்கள் எப்பவுமே இன்இக்வாலிட்டியாக தான் இருப்போம், ஒருத்தர் ஒருத்தர் போட்டிட்டுப்போம், அதனால தான் நாங்கள் எவல்யூஷன் ஆகிட்டே இருக்கோம், இன்னும் ஃபியூச்சரில் நாங்கள் வளர்ந்துகிட்டே இருப்போம், என்னோட மகன் க்ளோவிஸ் இறப்பு கூடும், நாங்கள் ஒரு முன்னேற்றமாக தான் நினைக்கிறோம் அப்படின்றாரு அவங்க அப்பா. நாங்கள் எல்லாருமே போராடுவோம், போராடி ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போட்டுப்போம், போட்டி போட்டு வருங்காலத்தில் பிரிட்டானியா இன்னும் வளர்ப்போம் அப்படின்றாரு அவங்க அப்பா. ஹால் ஹெல் பிரிட்டானியா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார். இவன் சொல்கிறப்ப எல்லாருமே ஹால் ஹெல் பிரிட்டானியான்றாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நிலச்சிக்கு சமக்கவும் வருது. இந்த எபிசோட் முடிது, அடுத்த எபிசோடில் தான் பெரிய சம்பவமே இருக்கு. ஸோ மறக்காம அந்த எபிசோட பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை பை.